சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர் ஒருவர் நெய்யபிஷேகத்துக்காக 18001 நெய் தேங்காய்களை வழங்கியுள்ளார். இதற்காக 18 லட்சம் ரூபாயை கட்டணமாக செலுத்தியுள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தினசரி தரிசனம் செய்து வருகின்றனர். மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் தாங்கள் கட்டி கொண்டு வரும் இருமுடியில் தேங்காயில் நெய் நிரப்பி அதனை ஐயப்பனின் அபிஷேகத்துக்கு வழங்குவர். அந்த வகையில் பெங்களூருவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தான் நினைத்த காரியம் நிறைவேறியதால் நேர்த்தி கடனாக 18001 நெய் தேங்காயை அபிஷேகத்துக்காக வழங்கியுள்ளார். இதற்காக பெங்களூருவிலிருந்து 20000 தேங்காய்கள் சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு அதில் 18001 தேங்காய்கள் தேர்வு செய்யப்பட்டது. தேர்வு செய்யப்பட்ட தேங்காய்களில் கண்களை துளையிட்டு நெய் நிரப்பப்பட்டது. இதற்காக 2250 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெய் நிரப்பப்பட்டு அடைக்கப்பட்ட 18001 தேங்காய்களும் பம்பையிலிருந்து தலைச்சுமையாக சபரிமலை சன்னிதானம் கொண்டு வரப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு துவங்கி முற்பகல் 11:30 வரை நெய் அபிஷேகம் நடைபெற்றது. சபரிமலை வரலாற்றிலேயே ஒரு ஐயப்ப பக்தர் முதன்முறையாக 18001 நெய் நிரப்பிய தேங்காய்கள் மூலம் சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடத்தியது இதுவே முதன்முறை என்று தேவசம்போடு தெரிவித்துள்ளது.